எங்களை சங்கதியே நாயகமே நீங்க சொல்லுங்க ஓடிக்கணும் தோர்க்கத்தில் கொல்வி போட்டு. அல்லாஹ் பத்தி எப்படி சொல்றார்கள், அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு நிகர் ஒருத்தன் இல்லை, அவன் யாரையும் பெறல, யாராரும் பெறப்படல, யார் அளவரை அவன் தேவையற்றவன், சகலரும் சகலமும் அவன் அளவில் தேவைப்பட்ட. இந்த மாதிரி லட்சணத்தை உடையவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு தான் அல்லாஹ் சொல்றது என்று நீங்க சொல்லுங்க என்று தோர்க்கத்தில் குரல் சொல்ற. அப்ப அல்லாவை பத்தி அறிமுகப்படுத்துறார்கள். அல்லாவை அறிமுகப்படுத்துறதுனா தௌஹீதை சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் என்று நம்பும்படியாக சொன்னார்கள், அவனுக்கு இணை இல்லை தரித்தவன் என்று நம்பும்படியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதுக்கு முந்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை நமக்கு அறிமுகப்படுத்துறான். அங்க எப்படி சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னான். இங்க பாருங்க, குல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தான் இருக்கு. முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ் மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அறிமுகப்படுத்துறார். அவர்கள் அறிமுகப்படுத்த பிறகு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறார், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். அப்ப என்ன, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது தௌஹீதுடைய கலிமா. இந்த கலிமாவில் ரெண்டு பாகம் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பத்தி சொல்றது, அல்லாஹ் ஒருவன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றது. இத ரெண்டு பேரும் பங்குச்சு கொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறதை ரசூலுல்லாஹ் சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிறதை அல்லாஹ் சொன்னார். எந்த கருத்து, மக்களுக்கு முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அவன் சொல்கிறான், தீர்க்கதரிசி அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறான். இவர்கள் வந்த பிறகு என்ன செய்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் கலிமாவுடைய கருத்தை சொல்ற, தௌஹீதை சொல்ற. ஐயா, எங்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறது ரசூல், ரசூலை அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான், ரசூலை எங்களுக்கு அறிமுகம் யார், இது முஹம்மது யார், ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வேலைக்கு வந்தார்கள், அல்லாஹு தாலா இந்த ரசூலை எதுக்காக அனுப்புறான், அதை இந்த ஆயத்தில் சொல்றான். இப்ப சொல்ல ஆயத்து, இன்னார் சல்னாக ஷாஹிதன் வமுபஷிரன் வ நதீரன், நாயகமே உங்களை நாம் தூதராக அனுப்புகிறோம், சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் உங்களை நாம் அனுப்புறோம். இந்த வேலை செய்வது எதுக்காக அனுப்புறோம், லிதூமினும் பில்லாஹி வ ரசூலிஹி, எதை பார்த்து சொல்ல, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு நம்புறதுக்காக, ஈமான் கொள்வதற்காக, ஒத்து அஞ்சிரு ஒத்து வக்கிரு, இந்த நபிக்கு மரியாதை செய்யவும் சண்டை செய்வதற்காகவும், ஒத்து சப்பிஹூ புக்குரத்தன் மாத்திரா, அல்லாஹ்வை வந்து நீங்கள் எல்லாம் தஸ்பீஹ் செய்யவும் இபாதத் செய்யவும், இந்த மூன்று வேலைக்காகத்தான் அந்த ரசூலை உங்களுக்கு தூதராக அனுப்புறோம். ரசூலை நமக்கு தூதராக அல்லாஹு தாலா அனுப்புறது எதுக்காக, நாங்கெல்லாம் அல்லாஹ்வின் ரசூலை கொண்டு நம்பணும். அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் சரி என்று நம்பர்,
அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேட்ட உடனே மல் ஈமான், இமான் என்றா என்ன என்று கேட்டார். நாயக சொன்னார், அன் தூமின பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை கொண்டும் மலாயிகத்துகளை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் வேதத்தை கொண்டும் ஒடுக்கத்தினால் ஒன்று இருக்குது என்று அதை இருக்கிறதை கொண்டும் உலகில் நினைக்கக்கூடிய நன்மையோ தீமையோ எல்லாம் அல்லாஹ்வுடைய கற்பனையில உண்டானதுதான் என்றும் நம்பருக்கார். இதுதான் இம்மா. இது அவ்வளவும் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் இருந்து எல்லாம் தெரிந்து அல்லாஹ் எல்லாத்தையும் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து அவர்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்றார்கள். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் சொல்கிறது அப்படியே நீங்க சொல்றது நூத்துக்கு சரி உண்மைதான் என்று அவருடைய பேச்சை நம்புறதுக்கு தான் பேரு, மனதார விசுவாசம் கொடுக்கிறதுக்கு தான் பேரு ஈமான். அது அங்கீமாரா மனசுடைய தொழில், உறுப்புடைய தொழில் அல்ல. அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மரவாரசம் வராயத்தில் ஒரு கூட்டம் இருக்குது என்கிறது எங்களுக்கு தெரியாது. மரவாரசங்க வேதத்தை அல்லாஹ் தஆலா முன்னே அனுப்பியிருக்கிறார் என்கிறது நமக்கு தெரியாது. நாம் எந்த வேதத்தையும் பார்க்கல. நபிமார்கள் எல்லாம் அனுப்புற செய்தி அதுவும் நமக்கு தெரியாது. தியாகநாள் ஒன்று வரும் சொல்லி சொன்ன அது இன்னும் வரல, அதுவும் தெரியாது. உலகில் நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டது இதுகள் எல்லாத்தையும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் செய்யலாம் இவன் செய்யலாம் என்றுதான் நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய நாட்டம் எல்லாம் உண்டு நடக்காது. இது எங்களுக்கு தெரியாது. இது அத்தனையும் பூராவும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். நபிமார்களுக்கு அல்லாஹ்வு தஆலா மறைவான சங்கதிகளை எல்லாம் அறிவித்து கொடுத்திருக்கான். எங்களுக்கு மறைவான சங்கதியை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்திருக்காங்க. அறிவித்து கொடுக்கப்பட்டவருக்கு தான் சொல்றது நபி என்று. நபி என்கிறதுக்கு பொருள் அறிவித்து கொடுக்கப்பட்டவர். நபா என்கிற இதிலிருந்து நபி என்று பயிலிக்கவர்கள், அதாவது அறிவித்து கொடுக்கப்பட்ட வரவான சங்கதி அறிவித்துக் கொடுக்கப்பட்ட எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வாலே அறிவித்துக் கொடுக்கப்பட்டவர்கள், அறிவித்துக் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அறிந்து கொண்டு இங்க வந்து எங்களுக்கு சொல்றார்கள். அங்கே இருந்து தூதரா வந்திருக்கா வந்து எங்கள்கிட்ட சொன்னார்கள் இந்த மாதிரி சங்கதிகள். அப்ப அத்தனையும் பூராவும் சரி நீங்க சொன்னபடிதான், நாம் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாதபடிக்கு தயங்காதபடிக்கு ஒரே நூத்துக்கு நூறு சரி என்று ஒரே ஒரே உறுதியா நம்புறதுக்கு பிறகு இப்படி நீங்கள் நம்புறதுக்காகத்தான் ரசூலை அனுப்புறீங்க. அல்லாவையும் ரசூலையும் முன்பு நம்புறதுக்காகத்தான் இந்த தூர் வந்தது. அப்புறம் இரண்டாவது வேலை ஒத்து அஸ்தி ரூஹு ஒத்து பக்தி ரூஹு, இந்த தூதருக்கு நீங்க மரியாதை செய்யணும் கண்ணியப்படுத்த. வந்த வேலை என்னது? நாங்க எல்லா ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளவும். இரண்டாவது அந்த ரசூலை கண்ணியப்பட்டோம். தூதர் எங்க இருந்த ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு எம்பசிடர் வர்றான், தூதர் வர்றான், வந்தான் அவர் நினைச்சிடும் மரியாதை படணும். அவரை மரியாதை பண்ணினால் அவரை சங்கம் செய்தால் அனுப்ப அந்த சர்க்கார் சங்கப்படுத்தினார். மரியாதை பண்ணல குறைப்படுத்தினா அந்த சர்க்காரையே குறைப்படுத்துறார். ஆகையினால் அவருக்கு தூதராக வந்தது எதுக்காக வந்தான்னு சொன்னா நீங்க எல்லாம் அவர் சொல்றத ஈமான் கொள்ளணும். இரண்டாவது அந்த அந்த தூதரை கண்ணியப்படுத்தி மரியாதை செய்திருக்கார். அப்புறம் ஒரு சப்பிஹு முகத்தன் வாசிக்கலாம். அல்லாஹ் இன்னி காலையில் பாலில் தஸ்பீஹை பாதிச்சு மூணு வரை தான். இதுல இந்த மூணு காரணத்துக்காக ரசூல் வந்தது. இதுல நடுவில் வைத்திருக்கிறான் ரசூலை கண்ணியப்படுத்துறது, துவர்க்கத்தில் வைத்திருக்கிறான் ரசூல அல்லாவை கொண்டு ரசூலை கொண்டு இவான், கடைசியில் வச்சிருக்க அல்லாவுக்கு பாதிச்சு.
எதுக்காக வைத்திருக்கிறார்கள் சொன்னால், இந்த ரசூலை கண்ணியப்படுத்துற வேலை இருக்க, மரியாதை சேர்ந்து கண்ணியப்படுத்துற வேலை இது இல்லை என்று சொல்லி சொன்னால் ஈமான் இருந்தாலும் போதாது. அப்புறம் இஸ்லாமிய இஸ்லாம் அனுஷ்டானம் இபாதத்து அது இருந்தாலும் போதாது. அது ரெண்டும் இருக்கிறதுனா இது இருக்கணும், இது பிரதானமான நடுமத்தத்துக்கு. ரசூலை கண்ணியப்படுத்தாதபடிக்கு நான் ரசூலை ஈமான் கொண்டேன் சொன்னா அந்த ஈமான் செய்து வரேன். ஈமான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஈமான் சொன்னா நம்புறது, யார் சொன்னதை நம்புறது? ரசூல் சொன்னது நம்புறது. ரசூல் சொன்னதை நம்புறதுக்கு ரசூல் மேல உகப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒழுங்கானவனுக்கு நம்ப மாட்டேன். மனவான சங்கிரிய நீங்க வந்து தெரிஞ்சு எங்கிட்ட சொல்ற போது உங்க பேர்ல எனக்கு உகப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ல நான் எது கொள்வேன்? அப்ப உகப்பு இருந்தால்தான் ஈமான் கொள்வான். உகப்பு இல்லாதபடிக்கு இருந்தால் ஈமான் கொள்ள ஈமான் சொன்னதுக்கு அது பொய். வாசத்துல ஈமான் அதனாலதான் நாயகம் சொன்னார்கள், அலா அலா ஈமான் அலி மல்லா மொஹப்பத்தலா, எவனுக்கு ரசூலுடைய உகப்பு இல்லையோ அவனுக்கு ஈமான் அல்ல. அப்போ இமானுக்கு அவசியமா உள்ளது என்ன என்று ரசூலுடைய உகப்பு. ரசூலுடைய உகப்பு இருந்தா கண்ணியப்படுத்துவான், மரியாதை செய்வான், சங்கப்படுத்துவான். ரசூலை சங்கப்படுத்துறது நமக்கு வேண்ட கடமை, ரசூலை உகக்கிறது கடமை. இதுக்காகத்தான் ரசூலுக்கு வந்தது. அப்போ ரசூலை கண்ணியப்படுத்துறார், ரசூலை மரியாதை செய்கிறார், ரசூலுக்கு மேல உகப்பு இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அடையாளம், ரசூலுடைய பேரை கேட்ட உடனே சந்தோஷமாக செலவாத்து சொல்வான். யாரும் ரசூலை பற்றி சொல்கிற போது அந்த அதை கேட்டுக்கிட்டே இருப்பான், போலவதை கேட்டுக்கிட்டே இருப்பான். ரசூலோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர்கள் எல்லாத்தையும் நேசிப்பான். ரசூலுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களை, ரசூல் ரசூலை பகைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் பகைப்பான். அப்படி இருந்தா தான் இவர் உள்ளா உள்ளபடி ரசூலை புகழ்ந்தவர் என்றும் கண்ணியப்படுத்தக்கூடியவர் தெரியும். பரீட்சை ஒரு சொல்றான், நான் ரசூலை உகந்திருக்கிறேன் என்று சொல்றான். ரசூலை உகந்திருக்கிறேன்னு சொல்ற போது ரசூலுடைய பேர் வருகிற போது சந்தோஷமாக அதை கேட்க அவருக்கு விருப்பமில்லை. ரசூலை புகழ்ற போது அவருக்கு யாரும் ரசூலை பற்றி புகழ்ற போது அவனதில் வருத்தமாக இருந்தது என்று சொன்னால் அவன் இவர் ரசூலை உகந்தேன்னு சொல்றது இருக்குது. இது பொய். ரசூலை உகந்தவனாக இருந்தால் ரசூலை பற்றி புகழ்ற சொல்ற போது நல்லா சந்தோஷமா கேட்பான் அவரும் சொல்லிட்டு இருப்பான். அதே போல ரசூலை குறைவுபடுத்துகிறவர்கள், ரசூலுக்கு விரோதமானவர்கள் அவர்களிடத்தில் சாவாசியமே பண்ண மாட்டான், அவர்களுக்கிட்டே இருக்க மாட்டான். அப்படி இருந்தா தான் அப்ப ரசூலை உகக்கிறது கட்டாயம். ரசூலை உகக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா ரசூலுடைய புகழை பாடு பாடுறவனால், ரசூலை பத்தி போடுறவனால் அப்ப ரசூலை நாம உகந்தோம். ரசூலை உகந்தோம் சொல்லி சொன்னா ரசூல் எதுக்காக வந்தாலும் அந்த வேலையை நாம செய்தோம். நாங்கள் எல்லாம் அவர்களை உகக்கிறதுக்காகவும் அவர்களை கண்ணியப்படுத்துறதுக்காகவும் தான். ஆகையினாலே இப்ப ரசூல் பிறந்த நாள், ரசூல் பிறந்த நாள் என்று இந்த நாள்ல ரசூலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வந்து தூதராக தந்ததுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுக்கு நாங்கள் நன்றி செய்யணும். நன்றி செய்வது என்று சொன்னா அவன் தந்த நியமத்தை இப்படி தந்தானே என்று சொல்லி காட்டணும். சொல்லி காட்டுறாருந்தா அதுக்கு நன்றி செய்தவனா அந்த நியமத்துக்கு மரியாதை செய்யணும். இந்த மரியாதை நாம செய்யக்கூடிய மரியாதை வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் மூழ்ந்து போறது எல்லாம் ரசூலை புகழ்றது எல்லாம் என்னது ரசூலுடைய மேல இருக்கக்கூடிய உகப்பை வெளிப்படுத்தி காட்டுறோம். அல்லாஹ் தஆலா ரசூலை எங்களுக்கு தூதராக தந்த ஒரு பெரிய ஒரு நியமத்திற்கு அந்த நியமத்துக்காக ஆண்டவனுக்கு நன்றியை வெளிப்படுத்திக்காக சுத்தரை வெளிப்படுத்துவாங்க.
சந்தோஷப்பட வேண்டியதும் அதை ஓடுறதும் நம்ம பேர்ல கடமை, அவர்களோட போட பாரு நம்ம பேர்ல கடமை. அப்பதான் நான் உள்ள அவளை படிக்க வாங்கணும். அவர்களுடைய எந்த பொருளுக்காகிலும், அவர்களோடு சம்பந்தப்பட்ட வஸ்து எந்த பொருளுக்காகிலும், ஒரு கண்ணிய புரட்சி அவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தினால் ஈமானே இல்லை, மஹப்பத்தே இல்லை. மஹப்பத்தே இல்லைன்னு ஈமான் இல்லை. ஒரு ஹதீஸ் ஒரு நாயகி சொல்லிக்காரு, மன் ஆதாரி சாரதன் சாரி ஜன்னத்வாலை ஹராமுன். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு திருமுடியில ஒரு முடிக்கு நோவர் கொடுத்தாரியான, நோவர் கொடுத்தாலும் அதை கண்ணிய பிறகு அவமரியாதையாக செய்யற போது ரசூலுக்கு வருத்தவர். இப்படி செய்து வருத்தப்படுத்தினாரியான அவருக்கு சொர்க்க ஹராம், சொர்க்கத்து போக மாட்டான், நரகத்தம்போ. அப்ப ரசூலுடைய முகப்பு இருக்கிறது என்று சொன்னா ரசூலு சேர்ந்த வஸ்து அத்தனைக்கும் முகப்பு மரியாதை பண்ணும். ரசூல் பேரை கேட்ட உடனே சந்தோஷமா இருக்கும் இல்ல. அப்படி என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் மோலுது மோலுதுன்னு பேர் என்ன இருக்கு. மோலுதுங்கிறது பிறப்பு செய்தியில வர்றதுனாலதான் மோலுது என்று பேரே தவிர இது வேற என்ன இருக்குதோ புகழ்வாய் ரசூல் இல்லாம போகணும். ரசூல் இல்லாம புகழ்றதுக்கு நாங்க புதுசா இப்ப செய்யல. ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்போதும் புகழப்பட்டவர்கள் தான். ஏன் முஹம்மது என்ற பெயர் இருக்குது, பெயருக்கு பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹி முஹம்மது மர்ரத்தன் பாதமர்ரத். என்ன முஹம்மது என்று சொன்னால் அடிக்கடி 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 புகழப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் சொல்றது முஹம்மது என்று பாதத்துக்கு பொருள்னா. ஒரு நேரமும் விடாதபடிக்கு தொடராக புகழப்பட்டுக்கிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஆளுக்கு தான் சொல்றது முஹம்மது. இதனால்தான் அந்த குறைசி காபிரிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஏசுறதுக்காக வேண்டி என்ன செய்வாரோ முஹம்மது என்று பேர் வச்சுக்க மாட்டான், முதம்மம் என்று வச்சுக்கிடுவான். முதம்மம்னா இகழப்பட்டவர் அப்படி பேரை வச்சுக்கிட்டு அவர் அப்படி கொடுத்தவர் இப்படி கொடுத்தவர் சொல்லுவான். இப்படி அவர் பாச தெரிஞ்சதுனால முகமதுன்னு சொல்லுங்கிட்டு அவர் இப்படி இப்படி ஏசுல போறா அந்த ஏசு பிடிக்காதவங்க அந்த புகழ பண்ணவர் நீங்க பேச்சு எப்படி போ பிடிக்காது. அது அவருக்கு பாசக்காரன் தெரியும். இவ்வளவு நளினமாக பேர் வச்சிருக்கு நாயகத்துக்கு முகமதுன்னு ஒருத்தருக்கு பேர் வைக்கல, ரசூலுல்லாஹ் தான் வைக்கப்பட்டது முகமது. அந்த பாசக்காரனும் அவர் ரொம்ப நாகரிகமானவனும். அரபிகள் அந்த காலத்திலே அந்த ரொம்ப திறமையான ஆட்கள், அந்த திறமையான ஆட்களை பற்றியதான் இந்த மாதிரி ரசூல் அல்லாஹ்வுத்தால அனுப்பிச்சான் உம்பியாக. அப்ப அவருக்கு தெரியும், தெரியறதுனால அவர் இப்படி சொல்ல மாட்டான், முதம்மம் சொல்லி வச்சுக்கிட்டு தான் எகழ்வான். ஒரு நாள் ஒரு சஹாபி எங்க இருந்த வாராரு, இந்த காபிரிங்க குறைச்சி புனாபிக்க காபிரிங்க அவரு ரசூல் அல்லாஹ் ஏசுறான். ஏசுற போது ஏசுறது இவர்களுடைய காதுக்கு விழுந்து, இந்த சாபியோட காதுக்கு விழுந்து விழுந்த உடனே இவருக்கு பெரிய ஆத்திரமாகி ஓடி வந்தார். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாரு, நாயகமே உங்களை ஏசுறாங்க, நாயகமே உங்களை அவரெல்லாம் ஏசுறாங்க என்று சொன்னார். அப்ப நாயகம் உடனே சொன்னார், அவன் என்ன ஏசல்ல, அவன் முதம்மம் ஏசுறான், நான் முகம்மது என்று சொன்னான். அவன் ஏசு யார ஏசுறான், முதம்மம் ஏசுறான், நான் முஹம்மது என்ன ஏசல. அவன் குட்டி வழங்கிடுச்சு முஹம்மதுன்னு வச்சு ஏச முடியாது. அந்த மாதிரி பேரிலேயே புகழத்தவர் வேற ஒண்ணு வரக்கூடாது, எங்களை வரக்கூடாது. அப்படி வச்சிருக்காங்க அல்லாஹ் தாலா அவர்களை என்ன எப்பவே புகழ்றா தெரியுமா. இந்த மாதிரி இப்ப போலுது கிட்டாபுலாம் நிறைய போலுதெல்லாம் எழுதியிருக்காங்க, இதுகளை பின்னால வந்து
இந்த காட்சியபுரம் பண்ணக்கூடியவரு பண்ணுவாருங்கிறது அந்த அவருக்கு தெரிஞ்சு சொல்லி ஆதாரங்கள் எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. எப்படி இப்ப சொல்லாமல்ல மோட்டு வேலை கூட அன்னைக்கு ஒரு சவுதி அரேபியா போட்டானே இல்ல மோட்டுல ஓதாருக்கு ஏன்னு சொன்னா குரான்ல அல்லாஹ் தர ரசூல் இல்லாம புகழ இல்லையா அவனுக்கு அன்பு இல்லை படி என்ன குரான்ல புகழ இல்லையா அதுல அன்னை புகழக்கூடாது. ரசூலுல்லா ஒரு வேலையை குரான்ல ஒரு வேலையை செய்யாம இருந்தது அந்த ரசூலுல்லா ஒரு வேலையை செய்யாம இருந்தது அது நாங்க சேர்ந்து விளக்குறது காரணமாகவும் அவன் என்னத்தையும் சொல்றான். அவனுக்கு அள்ளி தெரியுது புகழ இல்லையா குரான்ல புகழ இல்லையா புகழ என்ன விளங்கில அவருக்கு ஒரு ஆளை புகழ்றது என்னங்க அது புகழ்றது நல்லது. ஒருவரில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நல்ல ஒரு திறமைய அறிவுத்திறமையை அது ஒரு அந்தஸ்தை ஒரு பதவிய இந்த பதவியை உடைய ஆளு இந்த அந்தஸ்தை உடைய ஆளு என்று நாங்கள் சொல்லி காட்டுறது தரங்க புகழ். அல்லாஹ் தஆலா இடத்துல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் எல்லாம் ஆக கூண அந்தஸ்து அது கூண பதவி. அல்லாஹ்வுடைய சமூகத்தை மக்கள் எல்லாம் ரொம்ப அந்தஸ்து உள்ள ஆளையார் கூண மர்த்தபா உள்ள ஆளையார் ரசூல் எல்லா சிறிசுகளையும் அல்லா இடத்துல உகப்பாரு நல்ல நல்ல மனச யாரு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள்லையும் நல்ல உகப்பாரு ரொம்ப அந்தஸ்து உள்ள யாரு சாலியானவர் அதுக்கு மேல முத்தகிகள் அதுக்கு மேல ஒலிமார்கள் அதுக்கு மேல புத்தகுமார்கள் அதுக்கு மேல சித்தீகங்கள் அதுக்கு மேல நபிமார்கள் அதுக்கு மேல ரசூல் இந்த ரசூலுடைய பதவி இருக்குது இதை விடவும் உயர்ந்த பதவி வேற ஒன்று எல்லா அதுக்கள் அந்த மாதிரி ரசூல் இல்லாத இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த உயர் பதவி ரசூல் என்ற பதவியை உடையவர் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் பாருங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றான். இது அல்லாஹ் போடுறது இல்லையா ரசூல் அல்லாஹ் போடுறது இல்லையா என்னங்க ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு சொல்லுவாங்க இவரை முடிச்சுக்கிட்டு ஜெயவர்த்தா இவர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா அவர் போடுறதான் ரசூல் அல்லாஹ் போகலாரு இந்த குழு என்ன சொல்றாரு குர்ஆன்ல ரசூல் அல்லாஹ் போல வரல முஹம்மது ரசூல் அல்லாஹ் போட அல்லவா இது ரெண்டாவது எங்கேயாலும் ரசூல் அல்லாஹ் கூப்பிடுற போது தனியா அவர்களுடைய பேரை சொல்லிக் கொண்டிருக்கானா யா முஹம்மது சொல்லிக் கொண்டிருக்கானா யா ஐயோ ரசூல் யா ஐயோ ரபீயு யா ஐயோ முதம்மில் யா ஐயோ முத்தஸிர் இப்படி டைட்டில் விட்டு டைட்டில் கொண்டு தான் கூப்பிடுறான் பேரை சொல்லி கூடலையே மற்ற நபிமார்கள் எல்லாம் பேர் சொல்லி கூட்டிருக்காரு தனித்தனிய பேர தமிழ் பேர் சொல்லி கூப்பிடுறான் பேர் சொல்லி கூப்பிட்டு யா முகமது சொல்லிக்கான ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்கள் இருக்கார்கள் ஆபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஒரு நாளாக யா முஹம்மதுன்னு சொல்லி கூப்பிட்டிருக்காளா அல்லது என்னுடைய பிள்ளை என்னுடைய சகோதரன் என்று யாராலும் கூப்பிட்டிருக்காளா பாத்மா நாயகம் ரசூலுல்லாஹ்வை வந்து எங்க பாப்பான் கூப்பிட்டாளா அப்பா சங்கர் அவர்கள் என் மகனே கூப்பிட்டாளா அல்லது எல்லா அவர்கள் நானான்னு கூப்பிட்டாளா எல்லாரும் யார சூழல்லா யார சூழல்லா எல்லாரும் புகழத்தான் சொல்றாங்க குரான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி புகழை அருவாகுடைய ஆலத்தையே புகழ்ந்திருக்கான் புகழ்ந்து போயிருக்கிறான்னு சொல்றாங்க எப்படி அதை இங்க எடுத்து போட்டு வச்சுக்காது கிட்டாபுல இந்த கூண்டு பயிர்களுக்கு கேட்பார் அதுக்கு ஆதாரமாக காட்டணும்னு போட்டு வச்சுக்காரு அல்லாஹ் தஆலா
ரசூலுல்லாஹ் பத்தி போல்டு ரசூலுல்லாஹ் புகழ்ந்தது. அருவாவுடைய காலத்துல நபிமார்கள் எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிறது நபிமார்களுடைய சமூகத்துல, இந்த மோல்டு வர சபையில நபிமார்களா இருந்தார்கள். நபிமார்களுடைய சமூகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மோர்ந்த ஓதரார் யாரு? அல்லாஹ். விளக்குதா? புகழர் நாங்க என்ன போறோம் அரபியில புகழ்றோம், வசனமாகவோ பாட்டாகவோ புகழ்றோம். இந்த புகழ்ந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த புகழ்ல ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்ப்பு செய்தி ஒண்ணு வர்றதுனால இது போகிறதுன்னு சொல்லு. வேற வந்து புகழ்ந்து இல்லை, இப்ப புறக்கறது இல்ல ரசூல், இப்ப புறக்காசிதா இப்போ இல்ல ரசூலுல்லாஹ் புகழ்றதுதான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் புகழ்ந்தது அல்லாஹு தாலா அருவாவுடைய ஆழத்தை புகழ்ந்திருக்கிறார். அங்க மோழ்ந்து ஓடுதான் அல்லாஹ் ஓடுதான், மோழ்ந்து சபையில் இருந்த ஆட்களே ஆகிறார் நபிமார்கள். சரியா? எப்படி وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُّصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قَالَ أَقْرَرْتُمْ وَأَخَذْتُم عَلَىٰ ذَٰلِكُمْ إِصْرِي قَالُوا أَقْرَرْنَا قَالَ فَاشْهَدُوا وَأَنَا مَعَكُم مِّنَ الشَّاهِدِينَ دَائِرَةُ الدِّينِ போட்டுட்டாங்க. இவனுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. அங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு மீத அர்ஜிமானம் எடுத்தார். உங்களுக்கு நான் வேதத்தையும் ஹிக்மத்தையும் தருவேன், அதுக்கு பிறகு சும்மஜாக்கும் ரசூலும் சத்துக்குள்ளி மாமாக்கும், பின்னாலே ஒரு மகத்துவமிக்க ஒரு தூதர் வருவார்கள், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேதத்தை எல்லாம் அவர் உண்மையாக ஆக்குவார். நான் கொடுத்ததுதான், அனுப்புறதுதான் அவர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு அவர் உண்மையாக்குவார். அப்படி கொடுத்த ஒரு நபி வருவார். அவர் வந்தாலே தூமினும் நபி கேட்கிறான், நீங்கள் எல்லாம் நிச்சயமா அவர்களை கூட்டி வாங்க ஒரு தன் சொல்லுன்னா, நீங்க அத்தனை பேரும் அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யணும், கண்டிப்பாக உதவி செய்யணும், கண்டிப்பா நீங்க வந்து அவர்களுக்கு அவர்கள் கூட்டி வாங்கணும் என்று சொல்லிட்டு அப்போது விடல. கால ஆக்கிரத்தும் நாங்க அப்படியே உதவி செய்வோம் அப்படின்னு வாயினால சொல்லு போகிறான், என்கிட்ட சொல்லணும் அப்படி விண்ணப்ப செய்திங்களா என்று கேட்கிறான். அப்ப எல்லா நபிமார்களும் கால் வாக்குறா நாங்க அப்படியே செய்வோம் என்று விண்ணப்ப செய்தார். எப்படி? அந்த நசூல் வந்தால் அவர்களை கொண்டு நாங்க ஈமான் கொள்வோம், அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று வாயினால சொன்னான். சொன்ன போற அதோட உடல கால குஷாது, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சியா இருக்க இந்த மூன்று சபையில ரசூலை பத்தி காட்டுக்காரு நாங்க உதவி செய்வோம் சொல்லி ஒருத்தர் சொல்லிங்களே, நீங்க ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு சாட்சியா இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சாட்சியா இருக்கு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சியா இருக்கு. எப்படி? இந்த சபையில அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு பரிகாரம் செய்வேன், ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்வேன், ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் கொள்வேன் சொல்லி இந்த நபி எங்களுக்கு உண்டாத ஆண்டவர்களுக்கு சொன்னார்கள். எந்த அர்த்தம் ஆளை சொல்லி காட்டணும், சாட்சியாக்க இப்படி ஒருத்தர் கொடுத்து சாட்சியா இருக்கணும்னு சொல்லணும். அதோடையும் முடிக்கல, வனமாக்கும் இந்த ஒப்பந்தத்துடைய இந்த உடன்படிக்கையிலே நானும் ஒரு சர்க்காரும் ஒரு சாட்சியம் தான். எவ்வளவு ஆரம்பமாக போட்டு அங்க உடம்படிக்கை பண்றாரு பாருங்க, பண்ண போது என்ன சொல்ற போடுறாருங்க. பெரிய ஒரு ரசூல் வருவார்கள், வந்தா செய்யணும் போகணும்னு சொல்லி செய்தார். என்ன இதுல ஒரு விசேஷத்தை பாருங்க, இது பண்ணால இந்த உடம்படிக்கை பண்ணால அர்ஜிமான எடுத்தாலே அபிமார்கள் இடத்துல அருவாவது காலத்துல அப்ப நாயகம் இருந்தாலே இல்லையா, நாயகத்துக்கு தெரியுமா தெரியாதா? நாயகத்துக்கு தெரியும். ஏன் தெரியும்? அடையாளம் போட்டிருக்க அந்த மாதிரி அதிமானம் எடுத்ததே நீங்க நினைச்சு பாருங்க, ஒய்யாக படிக்கும் இதுக்கு உதுக்கோன்னு போட்டு நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி அதிமானம் எடுத்ததே நீங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்றான். நினைச்சு பாருங்கன்னு சொல்றது எப்ப சொல்லுவான்? தெரிந்திருந்து கவனம் இல்லாம இருந்தா யாகம் பண்ணிப்பாருன்னு சொல்றான். முற்றிலும் தெரியாமல் இருந்தா நினைத்து பார்த்து சொல்ல முடியுமா? எப்ப நினைத்து பார்த்து சொன்னாலும் உடம்படிக்கை இறங்குற சமயத்தை நாயகத்துக்கு தெரியும்.
அப்ப அப்படி அதுவும் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பலகிற இடத்துல வந்து கேட்டான், நான் எனக்கு ஒரு ஹலீபா அழைக்க போறேன். என்ன வழிகால் ரப்பில் மலாயித்து நீ ஜாயிருல் ஹலீபா, நான் எனக்கு உலகத்தை ஒரு ஹலீபாவை நான் உண்டாக்க போறேன் பலகிற இடத்துல சொல்ல. அதையும் நினைச்சு பார்க்க நினைக்கிறான், அதையும் தெரியும் நாயகத்தில் எல்லா சங்கதியும் தெரியாது. அப்ப இங்க பூரா எங்க பார்த்தாலும் மூணு கிலோ ஓடிக்கான். அந்த மாதிரி நீங்க ஆண்டவரத்தை கேட்டு உங்களை விருப்பம் போல அல்லாஹ் படைச்ச போல தெரியுதுங்கிறார். எப்படி சொல்றார் ரசூல் இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றா, அப்படி இவல்லதி யுசவிருக்கும் பில் அர்ஹாமி கைஃப யஷா, சிசுக்களுக்கு வயிற்று வைக்கக்கூடிய சிசுக்களுக்கு அல்லாவிட்டாலா அவன் நாடுற மாதிரி உருவத்தை கொடுப்பாங்க. இவல்லதி யுசவிருக்கும் பில் அர்ஹாமி கைஃப யஷா, அவன் நாடுற மாதிரி உருவத்தை கொடுப்பாங்க. கருப்பாகவோ கருப்பாகவோ எப்படியோ கட்டையா எப்படி பண்ணி அது அவன் விருப்பம் போல நான் அந்த சிசுக்கு புருவத்தை கொடுப்பேன் அல்லா சொல்றான். இவர் புலவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நான் மாதிரி உங்களை படைக்கப்பட்டிருக்கிறார், நீங்க எப்படி விரும்புறீங்களோ எந்த உருவத்தில் வைக்க வேண்டும் விரும்புகிறோ அந்த உருவத்திலேயே உங்களை படத்தை போல இருக்குது என்று ரசூலுல்லாஹி முன்னாடி சொல்றாரு. எந்த மாதிரி சொல்ற ரசூலுல்லாஹி சொல்றாரா, எந்த மாதிரி சொல்றாரு எல்லாம் இப்படி அவர் சொல்ல எல்லாம் பூரா மழைய இந்த வேதங்கள் எல்லாம் போட்டுட்டு அது எல்லாமே அல்லா விட்டால இன்னொரு வேலைக்கு வச்சுக்காத இருக்கு. ஒவ்வொரு வேலையிலையும் தொழுகிற போது நீ ரசூலுல்லாஹ் புகழ்ந்துதான் ஆக வேண்டியோடு கட்டாயம் புகழ வச்சிருக்கா பாருங்க. இப்படி சலாமது குரான் அஞ்சு வேலை தொழுகிலையும் அஞ்சு வேளை தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ்வை புகழ சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்பட்டிருக்கான். எப்படி தொழுகிற போது நாங்க நீ அத்தையாத்த லட்சியம் அசாதாரண முஹம்மத் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணுமா இல்லையா? அத்தையாத்துல அசாதாரண முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணுமா இல்லையா? அசாதாரண முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன முகமது அல்லாவுடைய ரசூலுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், இந்த போடுறான் ரசூலுல்லா போடுறான் ரசூலுல்லாவே அல்லாவுடைய ரசூலோடு சொல்றான், சொல்லி சாட்சி சொல்லணும். அப்படி சொல்லு சொல்லாத படிக்கு இந்த அசாதாரண முகமது ரசூலுல்லா சொல்லாம இருந்தா எழுதக்கூடாது. அத்தையாது கூட அத்தையாது கூட வந்து எழுதக்கூடாது உள்ள வச்சிருக்கான். ரசூலுல்லா போல் இந்தியாவில் யாரு அவன் கல்வி கொள்கை சொல்றான் என்ன ஆகினாலே ரசூலுல்லாஹ் பேரு எங்க வந்தாலும் ரசூலுல்லாஹ் ஆசைக்கு என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் பேர் கேட்டவனே தெரிஞ்சுக்கிடுச்ச கலவாத்து சொல்லுவான். ரசூலுல்லாஹ் பேரு பேரை சொல்லுவான் என்ன ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது என்று அதுகளை எல்லாத்தையும் பிடிச்சி வந்து குத்துவார். அதுகளை கொண்டு போயிருப்போம் என்ன உமர் கத்தாப் அவர்களுடைய மகன் அப்துல்லாஹி பின் உமர் ரசூலுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம் அந்த இடத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற போய் உட்கார்ந்துருப்பா கை தொட்டுவா அது எல்லாத்தையும் போய் தொட்டு சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கா பாருங்க. ஒரு பரதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் சொன்னார், நாயகம் வேணா இந்த மகளுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் வாசல் வேணுமே, நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு
அது கேட்கறதுக்கு வாசம் வரணும், ரசூலுல்லாஹ் வாசம் இருக்குமேன்னு சொல்லி கேட்கிறாங்க. சின்ன பிள்ளை இருந்த மாதிரி பேசுற மாதிரி அவர் எல்லா விஷயத்துலையும் பேசுறாரு. கேட்க வாசம் வேணும். அப்ப நான் என்ன சொன்ன இல்ல, நாளைக்கு நான் வீட்டுக்கு வேற போய் வரணும், நீ வரணும், நான் வெளியில இருந்து வருவானே அந்த நேரத்தில் வரணும். வேற போது ஒரு வாய் தெரிஞ்சு அகலமான ஒரு கேட்டில் கொண்டு வா, ஒரு கம்பு குச்சி கொண்டு வா அப்படி சொன்ன. வேற எப்போ வரணும், நான் வெளியில இருந்து வீட்டுக்கு வருவானே அப்போ சரி நாகம் வந்தா அவரும் வந்தார். நாயகத்துக்கு சும்மா அதிகமாக வேண்டும், வெளியில போயிட்டு வந்திருந்தா கூடுதல் கூடுதலாக வேண்டும். என்ன அங்கே வந்த பிறகு அவர் வந்துட்டார், நாகம் கையில் எல்லாம் குளிச்சு ஏற்படுத்திட்டு அந்த வேர்வை அப்படியே அந்த போட்டை போறான்னு நினைச்சிட்டார். நினைச்சுக்கிட்டு கொடுத்து உன் பிள்ளைகிட்ட குழு என்ன வாசல் தேவையான சமயத்தில் இந்த கம்பு குச்சி கொண்டு அவரை முடிச்சுட்டு மேல பூசி சொல்லு தலையில வந்து அடியில் உருப்பி கட்ட இருக்கு, அது அது நீட்டி ஒரு கம்பி வந்து தலையில குத்திச்சு எடுத்த ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டான். அபூ சாயிபுல் குத்ரி அவர்களுடைய நகத்தனால் நாளைக்கு ஒரு பலன் அந்த ஆள் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் தலையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அப்படியே நாட்டு கொண்டு நக்கி 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 வாழ்கிறார். இந்த சிவப்பு போய் வெள்ளையாகிற வரைக்கும் நக்கிறார். நக்கி இருக்கிற போது நாயகன் சொன்னா அதை துப்பி வந்து சொன்ன வாயில வச்சுக்கா துப்பிடும் உங்களுக்கு சொற்கையாத பாக்குறதுக்கு யாருக்காரு ஆசை இருக்கா அப்படி இருந்தா இவரை பாருங்க. நாயகன் சொன்ன மாதிரி அதே சந்தையில மறுபடிக்கு சண்டை நடந்த சந்தையில் அவர் செய்தார். பேச்சு சரியா போயிட்டு சொல்லுங்க என்ன சொர்க்கவாதின்னு சொல்லி சொன்னா சொல்லிட்டு போயிட்டான். அப்ப ரத்தத்தை குடிச்சு அழகொண்டு வரணும். இன்னொருத்தர் தங்களுக்கு ரத்தத்தை குச்சி எடுத்துருந்தோம், கண்ணு ரத்தத்தை எடுக்கிறது எடுத்து ஒரு அது எடுத்த வந்த இதை கொண்டு ஒழிச்சு வச்சிருக்குன்னு சொன்னாங்க. கொண்டு வச்சு குச்சி எடுக்கிறது எடுத்தா அந்த ரத்தத்தை இதை ஒழிச்சு போட வலியை போய் வச்சிருந்தான். இவர் அந்த வரத போய் நிறுத்தி அதை குடிச்சிட்டார். குடிச்சிட்டு வாய குடிச்சிட்டு வராது. நான் எங்களுக்கு தெரியும் என்ன செய்வா, நான் வைக்கிற இடத்துல வச்சுட்டேன் என்ன நீ குடிச்சிட்டா அப்ப நான் குடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன சொன்ன எந்த பிரேதம் உன்னுடைய பிரேதத்துக்குள்ள போயிடுச்சு, அதனால எனக்கு நரகம் நரகத்துக்கு போக மாட்டேன். சஹாபாக்கள் எப்படி இருந்தீங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஏழு பாக்கலாம் அந்த பாக அப்படியே இருக்கு. இந்த மாதிரி அவர்களுடைய நடந்துகள்லாம் இருக்கு என்ன. ஆகையினால் ரசூலுல்லாஹ்வுடைய உகப்பு இருக்கிறது சொன்னா நல்ல புகழ் வந்தே இருக்கு. ரசூலுல்லாஹ் உகப்பு இல்லை ரசூலுல்லாஹ் வெறுப்பு இருக்குதே சொல்லிவிட்டு நாங்கள் தெரியலுக்கு என்ன செய்யும். எவனுக்கு வேலைக்கு வேலை ஐமா பண்ண நான் என்ன இவா நான் இவா காப்பாற்றுவேன், நான் இவா விட மாட்டேன், இவால இருக்க பெட்டிக்காரன் பலமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன.
அவரை பரிசுராக்கிறதுக்கு என்ன மோதியார் வாங்க சொல்ல போது சாதாரண முகமது ரசூல் இருந்தாலும் சொல்லி சொல்ற ஒண்ணு இல்ல இந்த ஆசாமியும் ஒரு ஆள் இருந்தாலும் வச்சுக்கணும் நாங்க எல்லாம் வந்து கவிழ்த்து உத்தரவு போய் இன்னும் பேசாம உட்கார்ந்துருக்கான் என்ன இவரை நாங்க கொஞ்சம் கவரிச்சு பாக்குறோம் பார்த்தா அவனுக்கு பெரிய ஒரு வெறுப்பா உட்காந்துருக்கு முகம் எல்லாம் ஒரு பாதியாகி என்ன இப்படி இருக்கிறத பார்த்துக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கலாம் இவை இவன் ரசூலுல்லா உகந்திருக்கேன் ரொம்ப பீபா பீபா காப்பாற்றிருக்கேன் சொல்ல பாருங்க இது அவ்வளவு பிடிச்சா போய் ஏ இவன் ரசூலுல்லா வெறுப்பு இருக்கான் அது போல நோய்தூர சௌகரி என்னமோ நானா சொன்னாரு வந்துட்டா போட்டுக்கு அவனுக்கு என்னமோ போட்டுக்கு புரியாது என்ன அடுத்த நம்ம கூட்டாளி அவருக்கு போட்டுக்கு சாப்பாடு சொல்லிட்டு அவருக்கு போட்டுக்கு சொல்லிட்டாருன்னு வந்துட்டான் வந்து இங்க மோழ்கி வர போது எல்லாரையும் போட்டுட்டு இருக்காங்க ஏழை போய் வரும் எழுப்புறாங்க எல்லாரும் எழுப்புவாங்க எழுப்புற போது இவரும் வர அப்படியே பார்த்துருக்கான் அப்ப பாத்துக்கிறீங்க இவன் சும்மாலாம் சொல்லலாம் நான் ரசூல் உகந்திருக்கேன் ஈமாம் இருக்கேன்னு சொல்லுவோம் அத்த பச்சை போய் இவர் ரசூல் வேர்ப்பு முடிச்சிருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது உகப்பெருந்தானே இருப்பான் என்ன அவர் ஒன்னா சந்தோஷம் இவ்வளவு நேரம் புகழ் இருக்கு அது சந்தோஷம் பாரு வெறுப்பு இருந்தானா செய்வான் அதனால நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூலை ஓதுறது அவர்களுடைய பேரில் உகப்பை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அப்படி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ரசூலுல்லாஹி உகப்பு அதிகமான ரசூலுல்லாஹ் உகந்தானியானா ரசூலுல்லாஹ் அவர் ரசூலுல்லாஹ் உடனே ஒரு ஆள் ஒரு சஹாபி எல்லாரும் பள்ளியில் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் இருக்கிறது ஒரு சஹாபி ஒழுங்கு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் இந்த குறு குறுக்கு பார்த்துட்டு இருக்காரு அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்த உங்களை காணாம இருந்தா எனக்கு மனதுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இருக்கிறப்போ நான் யோசனை பண்ணுவேன் நாம வந்து எப்படியும் பிரியத்தர வேணும் மூத்தாயிட்டா நான் வந்து நரகவாதி இருந்தா நான் கேள்வியா கூட என்ன சொர்க்கவாதியாகவே இருந்தாலும் நீங்க எங்க இருப்பீங்க நான் இங்க இருப்பேன் எங்க இருக்கிறது என்னால வேலைவாசியும் அப்பவும் பார்க்கறதுக்கு யாராவது பொறுப்பு என்ன நினைச்சுக்கிட்டு நான் வந்து வருத்தப்பட்டு இப்ப நல்லா பார்த்துக்கிறோம் பாக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப நாயகர் சொன்னார்கள் என்ன அல் மரு மாமன் அஹப்பா ஒரு மனுஷன் யாரை உகந்தானோ அவனுடனே இருக்கும் சஹாபாக்கள் எல்லாரும் எல்லா ஜனங்களுக்கும் அன்னைக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏ இந்த இந்த கேள்வி எல்லாரும் கேட்டுதான் வச்சிருக்கிறா எல்லாருடைய மனதே இருக்கு இப்படி நம்ம உகப்பா இருக்கிறோமே பெரியவமே இப்படி காட்டுறது இந்த கேள்வியே எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரியும் கேள்விப்பட்டார் கேட்ட உடனே அது சரியான ஜவாபு வந்தோம்னு எல்லாருக்கும் சந்தோஷம் அப்ப ரசூலுல்லாஹ் நம்ம உகந்தமானால் எப்பவும் ஒன்னாகத்தான் இருக்கும் என்ன ரசூலுல்லாஹ் ஒன்னா இருக்கிற இதை போல பெரிய ஒரு பதவி வேற என்ன ஒன்று கிடையாது ரபி ஆகிற ஒரு சஹாபி ரபி ஆகிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் நாட்டில் உதவிச்சுறதுக்கு தண்ணி இது எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டு வச்சாரு நாயகத்துக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷா நம்பியாவது என்ன வேலை கிழங்கு கிடைக்கும்டா இன்னொரு கேள்வி அதை கேள்வி இதை கேள்வி சொல்லாங்க கேளுக்கண்டா அப்ப அவர் கேட்டாரு அசாலுக்கு நான் சொர்க்கலோகத்தில் உங்களுடனே இருக்கிறத கேட்கிறேன் எப்படி சொர்க்கலோகத்தில் உங்களுடனே ஒன்னாகிறது கேட்கிறேன் இப்ப எப்படி உங்களுடனே சஹாபியா ஒன்னா உட்கார்ந்துருக்கணும் இது போல சொர்க்கத்திலையும் உங்களுடன் ஒன்னா இருக்கணும் அதான் இருக்கிறேன் நான் கேட்டேன் இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கிறியே இதால முடியுமான்னு சொல்லல சரி அது கபோல் வேற என்ன வேற என்ன கேட்டேன் அப்ப அது சஹாபி இதான் எனக்கு இதுக்கு மேல வேற கேள்வி இருக்கு கேட்டா எப்படி
ரசூலுல்லாஹ் அது கொடுக்க முடியாது என்று இருந்தானா முதலாவது வந்து புதுவாக கேள்வி சொல்லுவானா? கேட்க மாட்டான். இந்த கேள்வின்னு குறிப்பிட்டு சொல்லுவான். ரெண்டாவது கேட்ட பிறகு இந்த பிடி கேள்வி கேட்டு என்ன முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. எல்லா முடியும் அல்லாவிட்டால எல்லாத்தையும் படைத்து எல்லாத்தையும் அவர்களுக்கு சொந்தமாக கேட்டுட்டான். அவர் இஷ்டம் போல யாருக்கு வேணுமோ எதை வேணுமோ கொடுத்தது கேளு. இந்த ஹதீஸ் கீழே இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் வருது, இதுக்கு மிஸ்காத் மிஸ்காத்லயும் வருது, மிஸ்காத்ல சரை மிர்காத் மிர்காத்ல சரையில் சொல்றாரு. அப்படி ரசூல் அல்லாஹ் அப்படி பொதுப்படையாக எல்லோருமே கேள்வின்னு சொல்லி சொன்னது இருக்குது. இதனால தெரியுது ரசூல் அல்லாஹுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறான். எதை வேணும்னாலும் அவர்கள் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு ஏழும் அப்படி இருக்கிறதுனாலதான் ஒரு குறிப்பு இல்லாம சொன்னார்கள் என்று அவர்கள் இருக்காங்க. அப்ப எல்லாம் அவர் கேள்வி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாகை சொன்ன எனக்கும் நீங்க வந்து அதிகமாக எல்லாருக்கும் தொழில் எனக்கு ஒரு உதவி செய்யும். சரி, அந்த சங்கம் எழுதிட்டோம் என்ன? அப்ப இது கொடுக்கறதுக்கு ஏழு மணி வந்து அப்ப ரசூலுல்லா உள்ள ஒன்னா இருக்கும். அப்ப ரசூலுல்லா உகந்தா ரசூலுல்லா உண்டாரு. ஆகையினால நாம எந்த நேரமும் ரசூலுல்லாட உகப்பத்தான் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ரசூலுல்லாட உகப்பதான் நமக்கு ஈமான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்பவும் இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் கொள்வது வந்து அவர்களை புகழ்வதற்கு நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்து அல்லாஹு தஆலா எப்போதும் ரசூலுல்லாஹ் வகுப்புல இருந்து ரசூலுல்லாஹ் உடனே நாம நம்மளை அவர்களுடைய அவர்கள் வந்து நம்மளுடைய கைப்பற்றுறதுக்கும் தான் கியாம நாள் அவர்களிடத்தில் அவர்களுடைய ஒன்னா இருக்கிறதுக்கான اجعلنا من خيار أمتي واسترنا بغير حرمتي واشرنا وطن في زمرتي واستعمل ألسنتنا في مدحي ونصرتي واحينا مستمسكين بطاعتي وامتنا على سنتي وجماعتي. اللهم ادخلنا معه الجنة فإنه أول من يدخلها وأنزلنا معه في فتورها فإنه أول من ينزلها ورحمنا به فيستشبه به الخلائق فترحمها. اللهم انا قد حضرنا مكرنا مولد نبيك الكريم فاغل علينا ببركته لباس العز والتكريم واسكننا بجواره في دار النعيم ونعمنا بالجنه بالنعيم المقيم. اللهم انا نسالك بجاه النبي المصطفى واله اهل الصدق والوفاء ان كلنا معينا ومشرفا وبلغنا من الجنه غرفا وارزقنا بجاهه عندك قبولا وعزا وشرفا. اللهم انا نتوسل اليك بنبيك المختار واله الاطهار واصحابه الاخيار والسادات الابرار اجبرتنا عنا الذنوب والاوزار واحرسنا من جميع المخاطر والاخطار واجمع بيننا وبينه في دار القرار وتقبل منا ما قدمناه من يسير اعمالنا في الاعلان والاسرار ورحمنا برحمتك واغفر لنا بمغفرتك انك انت الغفور الغفار الرحيم الستار الكريم الجبار. لا يحب منا وعلينا وحبنا لشكرك وعطينا علينا فازعه انت والمعلم ومن كل مكتوب علينا وانك كان حاضر مدينا ولما تركت فينا على عدي قرار
اللهم صل على محمد وعلى آل محمد.